வணக்கம், வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜிடிவி. நான் குஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மருத்துவம், ஜோதிடம், பரிகார கோயில்கள் அப்படிங்கிற விஷயத்த மூணுத்தையும் வந்து தொடர்ச்சியாக ஒன்று மாற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மிக சக்தி வாய்ந்த கோயில், இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, கடன். இந்த கடன் இல்லாத ஆட்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டுக்கிட்டே இருக்காங்க. கடன் லைஃப்பில் இருக்குது, கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதீதமாக இருக்குது. கடனால் வந்து சூசைட் பண்ணிட்ட குடும்பங்கள்லாம் நிறைய நம்ம பேப்பரில் படிக்கிறோம். ஸோ கடன், இப்போ உங்களுக்கு வந்து கடன் வருமா வராதா, கடன் வாங்கிறதுக்கான ஜாதக அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள் ஜாதக நோட்புக் எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கட்டங்கள், நான் இங்கே வந்து ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன், கவனிச்சிங்களா? இங்கே ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கேன், இங்கே ஒரு ஸ்டாரு, இங்கே ரெண்டு ஸ்டாரு, இங்கே ஒரு ஸ்டார். இந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சு, செவ்வாய் இந்த ஸ்டார் போட்ட இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சிங்க. நிச்சயமாக வரும், வராமல் போகாது. ஸோ இது மட்டும்தான் அமைப்பா அப்படின்னா இல்லை, இன்னும் ரெண்டு அமைப்பு இருக்குது. என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வக்ரமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில். வக்ரம்னா என்னென்னா செவ்வாயின்னு போட்டு ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை மைனஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. செவ்வாய் பரிவர்த்தனை, இது உங்களுக்கு புரியாது பட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிங்க. அப்புறம் குரு கேது இணைவு, அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் குரு கேது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை குரு உள்ள கட்டத்திலேருந்து 5, 7, 9 இந்த இடங்களில் கேது இருந்தாலோ உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும், இல்லை கடனால் சிரமப்பட வேண்டிய சூழல்கள் வரும். சரி, இப்போ நிறைய கடன் இருக்குது, இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் மிக சக்தி வாய்ந்த கோயில், கடனுக்கான பரிகார ஸ்தலம் இது என்ன அப்படின்னா, திருவாரூர். திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோயில், இந்த கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகும்பொழுது சுற்று பிரகாரம் சுற்றி வரும்பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு பேர் ருண விமோசனர் அப்படிங்கிற அந்த பேர். இது வந்து கடனை தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகார ஸ்தலம் அண்டு லிங்கம். என்ன காரணம்னா, இந்த லிங்கத்துக்கு கீழே மிக சக்தி வாய்ந்த ஒரு யந்திரம் பதிச்சிருக்காங்க. சரி, இந்த கோயிலுக்கு என்னன்னைக்கு போகணும், குறிப்பாக ஞாயிறு திங்கள் வெள்ளி இந்த கிழமையில் போங்க. எந்த டைம் வேணாலும் நீங்கள் போகலாம், இந்த கிழமையில் போங்க. கோயிலுக்கு போய் என்ன செய்யணும், கோயிலுக்கு போனதுக்கப்புறமா ஒரு விளக்கு ஏற்றிவிங்க. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஒரு மணி நேரம், ஆண்களாக இருந்தால் சட்டை இல்லாமல் அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துருங்க, பெண்களாக இருந்தால் ஒரு மணி நேரம் உட்காந்துருங்க. உங்கள் மனசில் உள்ள பிரார்த்தனையை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்ன, இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, மைத்ரேய முகூர்த்தம்னு ஒரு டைம் இருக்குது. இது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ பாருங்கள், அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. மாதத்துக்கு 2 டைமோ 3 டைமோ அந்த மைத்ரேய முகூர்த்தம்னு வரும். இந்த முகூர்த்தத்தில் வந்து உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க, வேகமாக கடன் அடைஞ்சிரும். சரி, இப்போ வந்து கோயிலுக்கு போனாலே கடன் அடைஞ்சிருமா அப்படின்னா, கடவுள் வந்து உங்கள் கடனை அடைக்க போகிறது கிடையாதுங்க. ஆனால் வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும். எப்போங்க, இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும், அதை பயன்படுத்திங்க. கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த முகூர்த்தம் வந்து மைத்ரேய முகூர்த்தம். இதை யூடியூப்பில் தேடுங்க, கூகுளில் தேடுங்க. மாதத்துக்கு 2 டைம் இல்லாட்டி 3 டைம் வரும், நேரத்தோடையே கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்கள் கடன் வேகமாக தீரும். இது வந்து ஒரு அனுபவ பரிகாரம். எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த நிறைய பேருக்கு இதை சொல்லி நிறைய பேர் வந்து கடன்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கா, பரிகார ஸ்தலம் தியாகராஜ சுவாமி கோயில் திருவாரூரில் உள்ள அந்த கோயிலில் சுற்று பிரகாரத்தில் உள்ள ருண விமோசகர், இந்த லிங்கத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. வந்துட்டு மைத்ரேய முகூர்த்தத்தில் வந்து உங்கள் கடனை அடைக்க ஆரம்பிங்க, ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கடன் வந்து சால்வ் ஆகும். ரைட், இன்னொரு ஒரு வீடியோவில் மருத்துவம், ஜோதிடம், பரிகார கோயிலில் உங்களை மீட் பண்ணுறேன். வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களோட ஜோதிட சந்தேகங்களுக்கும் எங்களை வந்து நீங்கள் அணுகலாம். தேங்க்யூ.